Hello viewers, I'm Maithili. In 11th Max Trigonometry Exercise 3.4 17th third sum நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. Sin square a plus b minus sin square a minus b equal to sin 2a into sin 2b னு கேட்டிருக்காங்க. இது வந்து sin square a plus b னாலும் sin a plus b the whole square னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ இங்க ஸ்கொயர் வந்தாலும் நம்ம முதல்ல பார்த்திருக்கோம் இல்லையா sin theta होल स्क्वायर नालूं साइन स्क्वायर टीटा नालूं रेंड में ओन था आधे मार दा इंगे सो नम्मे साइन ए प्लस बी ओड़ फॉर्मला ले लीटे होल स्क्वायर पोटा ना इन सम मंदे नम्मे इजीया पोड़ मुड़ियो नहीं ना नम्मे का साइन ए प्लस बी ओड़ फॉर्मला तेरियो साइन ए प्लस बी का ना फॉर्मला इधर है साइन ए कॉस बी प्लस कॉस ए साइन बी ले लीटे होल स्क्वायर आधे मारी पारेंगे इंगे माइनस sin a cos b minus இருக்கு நடுல minus cos a sin b the whole square இருக்கு சரி இப்போ நம்ம இத சால்வ் பண்ணிட்டோம் மறுபடியும் இத வந்து ஃபார்முலால எழுதணுமா a plus b whole square ஃபார்முலால எழுதணுமானா அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் நான் என்ன பண்ண போறேன்னா இத வந்து நமக்கு a square minus b square மாதிரி இருக்கு சோ a plus b into a minus b இத நான் மாத்திக்க போறேன் a plus b ना a इन रदी इस फुल्ला a अदनाले दबड़े ऐडी कोंगा cos b plus cos a sin b a plus b इन रदी इस a square minus b square अप a क बदली इस फुल्ला ऐडनो plus b क बदली इस फुल्ला ऐडनो sin a cos b plus ना इधर का sin अबड़े ऐडी कोंगा ना तो a plus b a plus a எழுதிட்டனா a sorry a plus b எழுதிட்டேன் இப்ப b a minus b எழுதுறேன் a square minus b square க்கு a plus b எழுதிட்டேன் இப்ப a minus b இந்த நடுவுல இருக்க இந்த சைன் மட்டும் நீங்க மாத்தினா போதும் பிராக்கெட் போடினா ரெண்டுத்துக்குமே சைன் மாறும் அப்ப இதுவும் மைனஸ் ஆயிடும் இது வந்து பிளஸ் ஆயிடும் sin a cos b plus cos a sin b sorry minus நான் அப்படியே எழுதிக்கிறேன் மைனஸ் சைன் உள்ள ரெண்டுத்துக்குமே கொண்டு போயிரறேன் cos b plus cos a sin b a plus b into a minus b எழுதும் போது minus போட்டு bracket ரெண்டுமே எடுத்து போவேன் நான் ஒரே ஸ்டெப்ல இப்ப என்ன பண்ணேன் minus க்கு அப்புறம் இருக்க ரெண்டுத்துக்குமே நான் sin change பண்ணிட்டேன் இதுக்கும் change பண்ணிட்டேன் இதுக்கும் நான் change பண்ணிட்டேன் இப்ப சேம் ஆயதா இருக்கான்னு பாருங்க cos a sin b plus minus சேம் ஆ இருக்கு இங்க பாத்தீங்கன்னா sin a cos b सेम आर्क इधर पातेंगे ना टू वंदर चल सो टू टू कॉस साइन ए कॉस बी इन रुके इनटू टू कॉस ए साइन बी इन रुके इधर टू टूज़ आर फोर आइड माँ फोर इधर लल्ला में वैर साइन ए वैर कॉस ए वैर सो फोर साइन ए कॉस ए sin b cos b நமக்கு ஃபார்முலால ஒன்னு தெரியும் 2 into sin theta cos theta equal to sin 2 theta னு சொல்லிட்ட சோ அந்த காம்பினேஷன் தான் போட போய் 4 னா இது 2 into 2 னு வெச்சுக்கோங்களே இப்ப 4 க்கு பதில் 2 into 2 போட்டனா ஒரு 2 ஒரு sin a ஒரு cos a இந்த காம்பினேஷன் எடுத்தனா எனக்கு 2 sin theta cos theta னா theta same அதனால தான் cos a cos sin a cos a னு எடுத்துக்கிறேன் அப்புறம் இந்த theta same னா இந்த 2 இந்த sin b இந்த cos b சரி உங்களுக்கு ஆ ஒரு ஸ்டெப் நான் எக்ஸ்ட்ராவா போடுறேன் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்கு எல்லாமே மல்டிப்ளை தான் சோ இடம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் 3 into 2 னாலும் 2 into 3 னாலும் எல்லாமே ஒண்ணுதான் சோ 2 into sin a cos a into 2 into cos b sin b or sin b cos b எப்படி எழுதினாலும் பரவாயில்ல இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் sin 2a னு எழுதலாம் இதுக்கு பதிலா sin 2b னு எழுதலாம் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது சோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் rhs equal to rhs hence proved னு சொல்லி எழுதி நம்ம சம முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் அந்த சம் thank you